ஹாய், நான் இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, யங் மதர்ஸ் அவங்கெல்லாம் வந்து அவங்க பிள்ளைங்களை வந்து சாப்பிட வைக்கிறதுக்கு, பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களனாலே சில சமயம் நல்லா சாப்பிடும், சில சமயம் அடம் பிடிக்கும். அந்த பிள்ளைங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு, அதுவும் ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட வைக்கிறதுக்கு, ஆனால் டேஸ்டியாக இருக்கணும், அந்த மாதிரி சாப்பிட வைக்கிறதுக்கு ஒரு சில ஐட்டம் செஞ்சு காமிக்கிறோம். அதில் வந்து சாண்ட்விட்ச். இந்த சாண்ட்விட்சை நான் செய்கிறத காட்டிலும் எங்கள் பாப்பு செஞ்சு காமிப்பா, ஏன்னா அவ்வளோ ஈஸி, அவ்வளோ ஈஸி, அவ்வளோ ஹெல்த்தி. சந்தியா செஞ்சு காமிப்பா. ஓகேயா? ஹாய் சந்தியா. ஹாய் அம்மா. ஹாய் ஆச்சி. ஹாய் செல்லம். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிற சாண்ட்விச் வந்து க்ரீமி கார்ன் சாண்ட்விச். இப்போ நிறைய கிட்ஸுக்கு வந்து பார்த்தா மெஜாரிட்டிக்கு வந்து காரமாக ஐட்டம் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. ஸோ இது வந்து ரொம்ப மைல்ட் ஸ்பைஸ். இதில் வந்து டைரி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்போ கொஞ்சம் காயெலாம் இருக்குது. எவ்ரி திங் ஃபஸ்ட்டு வில் ஸ்டார்ட் கார்னு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இது வந்து இந்த இந்த ஃப்ரெஷ் கார்ன் அப்படி தானே? ஆ, ஃப்ரெஷ் கார்ன் அம்மா. ஃப்ரெஷ் கார்ன் எல்லாம் இப்படி எடுத்துருக்கு, ஃபுல்லா அது ஃபுல்லா ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துருக்கு, கட் பண்ணி எடுத்துருக்க இல்லையா? ஒன் ஃபுல் இது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து ரெட் கேப்சிகம். இந்த சாண்ட்விச்சுக்கு ரெட் கேப்சிகம் தான் நல்லா இருக்கும். அதுல ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும், ஸ்வீட்னஸும் இருக்கும், ஸ்வீட்டா இருக்கும். அப்புறம் வெங்காயம், பூண்டு, மைதா. இந்த கிரீமியா இந்த சாஸ் பண்றதுக்கு மைதா தேவைப்படும். பால், இது வெறும் உப்பும் பெப்பரும் போதும். உங்களுக்கு வேரியேஷன் ஏதாச்சும் வேணும்னா போட்டுக்கலாம், ஆனா இதுக்கு மெயின் இது சால்ட் அண்ட் பெப்பர், அது மட்டும்தான். அப்புறம் லாஸ்ட் வந்து பிரெட், பிரெட் பிரெட் ஒரு ஸ்லைஸ் சீஸ் இந்த ஆயில் ஆயில் ஆன் பண்ணிக்கலாம். அதுக்குலாமா ஹைல வச்சுக்கோ, ஹைல வச்சுக்கோ. இது பேன் சூடானதுக்கு அப்புறம் தான் அடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவோம். இவ்வளோ போதுமா? இப்போ இந்த சாண்ட்விச்சில் என்னதுன்னா, நம்ம எல்லா தடவையும் பூண்டோ வெங்காயம் தான் முதல்ல போடுவோம்ல, இதில் வந்து எனக்கு கேப்சிகம் தான் முதல்ல போடுறது. ஏன்னா அது ஒரு நல்ல ரோஸ்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். ஓ, இதுக்கு அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு. ஓ, இதில் கொஞ்சமாக உப்பு வந்து இதில் போட்டு அதை இது பண்ணிக்கிறேன், எல்லா பக்கமும் இது பண்ணிக்கிறேன், எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து ஆனியன் கூட க்ரன்ச்சியாக இருக்குங்க. சரி, இது போட்டால் பிறகு போட்டேன் நான். ஆமாம். கொஞ்சம் ஃப்ரையாகணுமா? வெங்காயம். ஆ, நெக்ஸ்ட் அடுத்து வெங்காயமும் பூண்டும் போட்டுறோம். இப்போ இதில் பூண்டும் அப்படியே பேர்ன் ஆயிடாது. இப்போ பூண்டு வந்து லேட்டாக போட்டுக்கோங்க. அதே நல்ல வாசம், அது அப்படியே கருக்குறோம் நம்ம முதல்ல பூண்டுலாம் போடும்போது. ஆனால் இதில் கருக்காது, பூண்டு ஃப்ளேவர்லாம் ரொம்ப பிடிக்கும். அடுத்து இப்போ உடனே போடலாமா? கானை கொஞ்ச நேரம் ஆகுமா? வெங்காயம் கொஞ்சம் வதங்க. சரி, ஓகே. இப்போ கானை வந்து போட்டுருவோம். இது இந்த ஃப்ரெஷ் கார்னில் போட்டால் இன்னும் டேஸ்டாக இருக்கும் இல்லையா? ஆமாம்மா. வேற வெஜிடபிள்ஸ் போட வேண்டாமா? நமக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தது அதுவும் போடலாம். அது தனி சாண்ட்விச். இது இந்த சாண்ட்விச்சுக்கு இது கார்ன் மட்டும் போட்டால் தான் நல்லா இருக்கும். கார்னும் இந்த கேப்சிகம் மட்டும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த சாண்ட்விச்சுக்கே கதை என்னன்னா, ஒரு நாள்
நான் அம்மாவுக்கு வந்து ஃபுல் ஆல் வெஜிடேரியன் சீஸ் ப்ரிப்பேர் பண்ணேன். அதில் இது ஒரு சைட் டிஷ்ஷாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம், இது வந்து பிரெட்டுக்குள்ளே போட்டு டோஸ்ட் பண்ணேன். அப்புறம் அம்மா கொடுக்கும்போது அம்மா சொன்னாங்க, ஒரு டவுட் கூட இல்லை, நம்ம சிவகாசன் எல்லாத்துக்கும் ஷூட்டிங்கில் பண்ணிடுவோம். ஆல்மோஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் எடுத்துருக்கேன் இல்லையா. கொஞ்சம் இந்த மைதா கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும், நல்லா வதக்கலாம். தனியாக ஒயிட் சாஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி பண்ணலாம். இது இதோட ஆட் பண்ணக்கூடாது, நிறையா பாத்திரம் சேர்ந்துருவாங்க கழுவுறதுக்கு. இதெல்லாம் ஒரே பாத்திரத்தில் போட்டு வேலை கம்மியாக சிம்பிள். இதுக்கப்புறம் பால் ஆட் பண்ணலாம். வேக சின்னதா சட்டா வந்து ரொம்ப டெம்ப்ட கொடுக்குது. ஆசை என்ன சீக்கிரமா வத்துது இல்லது ஹாட்டாக இருக்குல்ல. இது வந்து அபவுட் 100 ml ஆஃப் மில்க் இருந்தது, அதுக்குள்ளே ஊற்றிட்டேன். பெப்பர் வந்து அவங்கவுங்க டேஸ்ட் தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் போடுறதுனாலும் போட்டுருவாங்க. ம், ஆமாம் ஆச்சு. இந்த ஸ்டேஜ்லலாம் அது அந்த சாஸ் ஃபார்ம் ஆகும்போது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ தேவைப்படுவாங்க. குக் ஆகட்டுமா? இப்போ கொஞ்சம் நாங்கள் இது கேமரா ஆஃபாக இருக்கும்போது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி அதை ஏற்ற மாதிரி பெப்பர் சால்ட் பெப்பர் போட்டிருக்கோம். அப்புறம் அப்புறம் இது வந்து இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப ரெடியூஸ் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பாலோ தண்ணியோ ஊற்றிக்கலாம். இப்போ லாஸ்ட் பார்ட்டிக்கு வந்து சீஸ் போட்டு வேண்டியது. ஓ, இதை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இல்லைன்னா ரொம்ப சூடாயிரும். சீஸ் வேணாம்னா ஆப்ஷனல் தான். ஓ, சீஸ் வேண்டானா கூட போடாமல் விட்டுடலாம். கொஞ்சம் ஆட்டிக்கி இருக்கட்டும், அது அப்படியே மெல்ட் ஆகிற கூடுறேன் இல்லையா. இப்போ பார்த்தீங்களா, சீஸ் நல்லா மெல்ட் ஆயிருக்கு. பேன் ஆஃபில் தான் இருக்கு, ஆன்ல இடத்துல வேற அடுப்பு மாட்டிட்டோம். பார்த்தீங்கம்மா, இது வந்து அந்த உள்ள வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டேன். இனி இது வந்து சாண்ட்விச்சில் போட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். சரி, இப்போ வந்து பிரெட் மேலே கொஞ்சம் பட்டர் தடுவோம். இது ஆன் பண்ணிக்கப்பா, சென்ட் பண்ணி சிம்மில் வச்சுருக்கோம். இதுக்கு இந்த ஃப்ளேவர்ட் பட்டர்னு இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் நல்லா இருக்குது, நிறையா இருக்குது. அது யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் இந்த ரெசிபி. ஆனால் இப்போ இது வந்து கிட்ஸுக்குங்கிறதுனால பட்டர்லாம், பெரிய ஆளுங்கன்னா பட்டர்லாம் வேண்டாம். ட்ரை டோஸ்ட் போதும்ல. இது வந்து சும்மா அந்த பிரெட்டோட அவுட் சைட்ஸ்க்கு மட்டும்தான். ஃபுல்லாக பட்டர் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஒன்றும் தேவை கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், முதல்ல ஒரு பிரெட் இப்படி போடுவோம், அது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அடுத்து இன்னொரு பிரெட் போட்டுருவோம். அந்த பட்டர் சைடு வந்து கீழே இருக்கணும். ஓ, சரி சரி. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த செகண்ட் ஸ்லைஸுக்கு தான் நம்ம ஃபில்லிங் ஊற்ற போகிறோம். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைஸில் வந்து ஹீட் இன்னும் அதிகமாக இருக்கும்.
கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நல்லா டோஸ்ட் ஆகணும் இல்லையா? இந்த கலர் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு இதை இதை விட கம்மியா போதும்னா இருந்தா அமத்திருங்க, 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 ஆஃப் பண்ணிருங்க. சூடு போதும் இது. இது மாதிரி இனி வேற எத்தனை வேணுமோ அது போட்டு எடுத்துக்கலாம் இல்லையா? போடு போடு, ஆன் பண்ணிட்டா? கொஞ்ச நேரம் இருக்கட்டும் ஆச்சு. சிம்லி இருக்கட்டும் ஆச்சு. ஃபில்லிங் வந்து ஃபில்லிங் எவ்வளோ வைக்கணும்னு இது பண்ணுறோமோ அது நம்மளோட இஷ்டம் இல்லையா? இப்போ வந்து இந்த முதல்ல போட்ட பிரெட்டு இப்போ ஒன்று கட் பண்ணி காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, நல்லா இருக்கும். அது எவ்வளவு ஈஸியாக பண்ணக்கூடியது, நம்ம நம்ம பசங்களே செஞ்சுருவாங்க ஈஸியாக. ஆனால் நல்லா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டு, ஹெல்த் குறைச்ச ஆயில், எவ்வளவு நம்ம எவ்வளவுக்கு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு சீஸ் சீஸ் போடாமல் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஒரு ஹெவி சாண்ட்விச் தான் ஆச்சு, லைக் பிரெட் இருக்குது, இந்த ஒயிட் சாஸ் வேறு ரொம்ப. ஆமாம், இப்போ இந்த ரெண்டு சாண்ட்விச் இதில் இதில் எவ்வளோ ஹெல்த்தியாக நம்ம இருக்குங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். சரி, இது நல்லா பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விட்றதுனாலும் கொடுத்து விடுங்க, வீட்டுக்கு ஸ்நாக்கை வந்து ஈவினிங் ஈவினிங் டைம் பிள்ளைங்களுக்கு கொடுத்துருந்தாலும் கொடுத்து விடுங்க. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா, சாண்ட்விச் பண்ணிடுங்க. ரொம்ப போர் அடித்து போயிருக்குதா, சாண்ட்விச் பண்ணிடுங்க. எப்படி வேணாலும் செய்யலாம் நம்ம. சரி, ஓகே, தேங்க்யூ.